பெண்களை வந்து வசியம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு. அதுக்கு இப்ப சுப்ரீம் கோர்ட் பதில் சொல்லிட்டாங்க. பட் நீங்க அந்த ஸ்டாண்டர்ட் பாருங்க எப்படி மாத்துறாரு. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் கொலைகாரன் எழுதுறாரு, அப்புறம் ஒருத்தவங்கள மகான் எழுதுறாரு, அப்புறம் மறுபடியும் ஒருத்தர் ஃப்ராடுன்னு எழுதுறாரு. அவருக்கு அந்த நேரத்துல என்ன சேல் ஆகணுமோ என்ன விற்கணுமோ அதை விற்கிறதுக்காக கொஞ்சம் கூட தயங்காம கொஞ்சம் கூட தான் சொன்ன பொய்யவே வந்து மறைச்சு எழுதக்கூடிய நபர் தான் வந்து நக்கீரன் கோபால். இப்ப நான் வந்து யாமினி பத்தி அவர் கேள்வி கேட்டாரு. யாமினி பத்தி நம்ம சொல்லிட்டோம், சுடுகாடு பத்தி அவர் சொன்னாரு, சுடுகாடு பத்தி நம்ம சொல்லிட்டோம். இப்ப நாம வந்து அவருக்கு அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு ஒன்னொன்னா பதில் சொல்லிட்டு இருக்கோம். பதில் சொல்றதுக்கு பேரு பதற்றமா, இல்ல நம்ம வந்து பதில் சொன்னா அது நம்ம அந்த பதிலுக்கு வந்து அவர் இது யாமினி பத்தியோ சுடுகாடு பத்தியோ பேசாம அடுத்தடுத்த குற்றச்சாட்டுக்கு தவிக்கிட்டே இருக்கு, அது தவிக்கிட்டே இருக்கிறது பேர் பதற்றமா? யார் பதற்றத்தோட இருக்காங்க? இப்ப நக்கீரன் என்னது மாரியதாஸ் அவர்கள் வந்து நக்கீரன் கோபால் 17ஆம் தேதியே வீடியோ போட்டாருன்னு சொல்லல, 17ஆம் தேதியே இவங்க பிரஸ் மீட் வச்சாங்கன்னு சொல்லியிருக்காரு. தவிர நக்கீரன் கோபால் 17ஆம் தேதியே வீடியோ போட்டாருன்னு அவரும் சொல்லல. இவரா அவங்க கற்பனை பண்ணிட்டு நான் 18ஆம் தேதி தான் போட்டேன் பாருங்க அப்படின்னு காமிக்கிறார். உங்களை 17ஆம் தேதி நீங்க போட்டீங்கன்னு யாருமே சொல்லலையே. உங்க மீது வைக்காத ஒரு குற்றச்சாட்டுக்கு வச்சாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்களா பதில் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு மனநிலை சரியில்லாம ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். தாவரை நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஐன்ஸ்டீன் அகத்தியர் சேனல் யூடியூப் சேனலுடைய திரு விவேக் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திரு ஈஷா மேலையும் சத்குரு அவர்கள் மேலையும் பல அலிகேஷன்ஸ் வந்து பல வருட காலமாகவே இருக்குது. இப்போது அது வந்து ரொம்பவே டீப்பா போகுதோ அப்படின்னு தோணுது. ஏன்னா தொடர்ச்சியா பார்த்தோம் அப்படின்னாலே நக்கீரன் டிவியினுடைய கோபால் அவர்கள் நிறைய அக்யூசியேஷன் வந்து முன்வைக்கிறார். அது ஈஷாவா இருக்கட்டும் இல்ல சத்குரு அவர்கள் மேலையா இருக்கட்டும் நிறைய அக்யூசியேஷன் வந்து முன்வைக்கிறாங்க. இதனுடைய மோட்டிவ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து சரியா தவறான்றது நம்ம ரெண்டாவது பேசிக்கலாம். ஆனா ஏன் வந்து இந்த விஷயத்தை மும்முரமா கையிலெடுத்து பண்றாரு நினைக்கிறீங்க? நக்கீரன் கோபால் பத்தி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல் நிறைய பேசியிருக்கோம். நான் அவருடைய அவர் என்ன மாதிரியான ஸ்டாண்ட்லாம் இது வரைக்கும் எடுத்திருக்காரு அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுலேருந்து மோட்டிவ் என்னன்னு உங்க பார்க்குற மக்களுக்கு ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சுக்கும். ஸோ 1998 அவர் வந்து அவரோட பத்திரிகையில் நக்கீரன் பத்திரிகையில் எழுதுறாரு, சத்குரு வந்து ஒரு கொலைகாரர் அப்படின்னு எழுதுறாரு. தன்னுடைய சொந்த மனைவியே வந்து கொண்டுட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் எழுதுறாரு. எப்பயும் போல அவரால் வந்து எந்த ஒரு ஆதாரமும் அவரால் காமிக்க முடியல, அதுவும் ஒரு வதந்தியாக தான் எழுதப்பட்டுச்சு. ஸோ 2007 பார்த்தீங்கன்னா நக்கீரன் பதிப்பகத்திலிருந்து மற்றொரு கோணம் அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதுறாங்க. அந்த புத்தகம் பார்த்து எதுக்காக அப்படின்னா சத்குருவுடைய உரையாடல்களை மக்கள் கேட்குற கேள்விக்கு வந்து சத்குருவுடைய பதிலை வந்து ஒரு புக்காக பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஒரு ஸோ இந்த என்டையர் புக்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா சத்குருவுடைய கேள்வி பதில்கள் மட்டும்தான் இருக்கும். இது நக்கீரன் பதிப்பகத்திலிருந்து வெளியிடுறாங்க. அந்த புக்கோடைய முன்னுரையை எழுதுறது வந்து நக்கீரன் கோபால். நீங்கள் சேனலில் கூட காமிக்கலாம், கீழே வந்து இப்படிக்கு நக்கீரன் கோபால் எழுதியிருப்பாரு. சத்குரு வந்து ஒரு பெரிய மகான், வள்ளல், புரட்சியாளர், பகுத்தறிவு மிளிர ஆன்மீகத்தை வந்து தமிழக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நபர். இது தமிழக மக்கள் வந்து தங்களோட வாழ்க்கையில மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நாங்கள் வந்து தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இப்படி நக்கீரன் கோபால் அப்படின்னு எழுதுறாரு. அந்த புத்தகத்தை 7 பப்ளிஷ் பண்றாரு. இப்போ நீங்கள் ஒருத்தவங்களை வந்து எந்த ஒரு ஆதாரம் எந்த ஒரு அடிப்படையும் இல்லாமல் நீங்கள் வந்து கொலைகாரன் எழுதுறீங்க, அதுவே ஒரு பெரிய தப்பு. ஒரு 5-6 அப்புறம் அவரை நீங்கள் மகான் எழுதுவீங்களா? அப்போ நீங்கள் வந்து கொலைகாரன் சொன்னது பொய்ன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க. ஸோ ஓகே, இது எதுக்காக எழுதுறாரு அப்படின்றது நான் சொல்லிடுறேன். சத்குருவோட எப்படிங்க எப்படி வரும், நீங்கள் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? அதுதான் அவர் வந்து சத்குருவை பார்த்து மன்னிப்பு கேட்டுட்டு தான், நாங்க இந்த மாதிரி உங்களை பத்தி தவறா எழுதிட்டோம், சோ வந்து உங்களை பத்தி நாங்க உங்களோட உரையாடல்கள்லாம் எங்களோட பத்திரிகையிலும் வரணும் அப்படின்னு கேட்டு எழுதுறாரு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்றத நான் சொல்றேன். சத்குருடைய உரையாடல்கள் வந்து அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்னு விகடன் சேனல்ல, விகடனுடைய பத்திரிகையில், அந்த டைம்ல சேனல்ஸ் இல்லை சாரி, இந்த மாதிரி அத்தனைக்கும் வாசப்படுன்னு புக்கு வந்து சீரியஸா தமிழ்நாடு ஃபுல்லா வந்து பப்ளிஷ் ஆகுது. பாக்குறாங்க, ஓகே நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு இவர் அந்த தானம் சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் வந்து இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டு சத்குருடைய உரையாடல்களை எழுதுறாரு. ஸோ 2014 வரைக்கும் எழுதுறாரு. அப்புறம் 2016 கரெக்டா வந்து இந்த மாதிரி மோடி அவர்கள் வந்துட்டு ஆதியோகியை திறந்து வைக்கிறதுக்கு வரப்போறாரு அப்படின்ற நியூஸ் வந்து பரவுற டைம்ல மறுபடியும் சத்குரு மேல அலிகேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வராரு. ஸோ அவர் கொண்டு வர ஃபர்ஸ்ட் அலிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி
பெண்களை வந்து வசியம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு. அதுக்கு இப்ப சுப்ரீம் கோர்ட் பதில் சொல்லிட்டாங்க. பட் நீங்க அந்த ஸ்டாண்டர்ட் பாருங்க எப்படி மாத்துறாரு. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் கொலகாரன்னு எழுதுறாரு, அப்புறம் ஒருத்தவங்களை மகான் எழுதுறாரு, அப்புறம் மறுபடியும் ஒருத்தர் ஃப்ராடுன்னு எழுதுறாரு. அவருக்கு அந்த நேரத்துல என்ன சேல் ஆகணுமோ என்ன விற்கணுமோ அதை விற்கிறதுக்காக கொஞ்சம் கூட தயங்காம கொஞ்சம் கூட தான் சொன்ன பொய்யவே வந்து மறைச்சு எழுதக்கூடிய நபர் தான் வந்து நக்கீரன் கோபால். இதுக்கு வந்து அவரோட பதில் என்ன அப்படின்னு நம்ம இதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு. அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, அவரு கூட ஒருத்தர் நல்லவர், அவருடைய பத்திரிகையில் நல்லவர் ஒருத்தர் வேலை பார்த்தாராம். அந்த நல்லவர் வந்து சத்குருவை நல்லவர்னு சொன்னனால இவர் வந்து நல்லவர்னு பெருசா ஒரு முன்னுரை எழுதி பப்ளிஷ் பண்ணியிருக்காராம். இதுதான் நக்கீரன் கோபாலுடைய பதில். நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொல்றீங்க, நக்கீரன் கோபால் அப்படின்றீங்க, வீரப்பனை போய் காட்டுல போய் பார்த்துட்டு புலனாய்வு பண்ணாருலாம் சொல்றீங்க. ஒருத்தவர் பக்கத்துல வேலை பார்த்தவர் ஒருத்தவர் நல்லவர் சொன்னா நீங்க அப்படியே பக்கம் பக்கமா முன்னுரை எழுதி போட்டுருவீங்களா? இதுதான் உங்களுடைய பதிலா அப்படின்றது நம்மளுடைய கேள்வி. சோ பணத்துக்காக வியாபாரத்துக்காக யார வேணா எப்படி வேணா எந்த ஒரு ஸ்டாண்டர்ட்ல வேணா வச்சு எழுதக்கூடிய நபர் தான் நக்கீரன் கோபால். அதுதான் நோக்கம், வேற எந்த நோக்கமும் இல்ல. ஆனா இன்னொரு விஷயம், அவர் ப்ரூஃபோட பேசுறாரு அப்படின்னு பாக்கும்போது கோவையினுடைய எஸ்பி கார்த்திகேயன் அவருடைய அந்த ஒரு இதையும் கோர்ட்டு கொடுத்ததையும் அவர் வந்து இது காட்டுறாரு, எக்ஸாம்பிள் காட்டி அவர் பேசுறாரு. அதுல வந்து அங்க இருக்கும் பெண்களுக்கு வந்து அதுல முக்கியமா நவீன்ற ஒரு பர்சனை வச்சு சொல்றாரு, அவர் ஸ்லீப்பிங் பில்ஸ் கொடுக்கப்பட்டது, அந்த குழந்தை காலையில எழுந்துச்சு சொல்லுது எனக்கு வந்து ஒரு விஷயம் இப்படி நடந்திருக்கு, செக்ஷுவலா நான் அபியூஸ் பண்ணப்பட்டிருக்கேன் அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்றதுல போலீஸ்ல கண்டுபிடிக்கப்பட்டது தானே இந்த விஷயம். ஆனா நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க அந்த ரிப்போர்ட் ஃபுல்லா படிச்சீங்களா? அந்த சில விஷயங்கள் வந்து அவர் சொல்ற அந்த நோட்டட் பாயிண்ட்ஸ் வந்து பாத்துறேன். அந்த பேஜ் வந்து 23 பக்கம் போலீஸோட ரிப்போர்ட். அதுல வந்து போலீஸோட விசாரணைய இவர் காமிக்கல. முன்னாடி பதியப்பட்ட கேசஸ் அது கூட அங்க பார்ட்டிசிபென்ட்டா வந்தாங்க பாத்தீங்களா, அவங்களுடைய கேசஸ் தான், கேஸ் ஹிஸ்டரி தான் காமிச்சிருக்காரு. சோ நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஃபுல்லா பார்க்காம பாதி பாதி பார்த்தோம்னா பாதி உண்மை அப்படின்றது பொய் தான் ஆக்சுவலா. ஸோ அவர் அந்த பொய்யை தான் வந்து அங்கே குறிக்கோள் இட்டு காமிச்சிருக்காரு. ஈஷாவில் வந்து போலீஸோடைய விசாரணையில் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து 520 நபர்கள் கிட்ட விசாரணை பண்ணோம் போலீஸோட ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அந்த பாயிண்ட் நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். 520 நபருக்கு மேலே நாங்கள் விசாரணை பண்ணியிருக்கிறோம். அங்கே இருக்கிறவங்க ஈஷா யோகா மையத்தில் இருப்பவர்கள் அந்த முக்கியமாக அந்த பிரம்மச்சரிகளை குறிப்பிட்டு போலீஸ் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. படித்தவர்கள், நல்ல மனநிலையில இருக்கிறாங்க, நல்ல உடல் நிலையில இருக்கிறாங்க, அவங்களை யாரும் வற்புறுத்தியோ கட்டாயப்படுத்தியோ இருக்க வைக்கல, அவங்களுடைய சொந்த விருப்பத்துல தான் அங்க இருக்கிறாங்க, இது எங்களுடைய விசாரணையில தெள்ள தெளிவா வந்திருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த குற்றச்சாட்டு மூல செலவு பண்ணி வச்சிருக்கிறாங்க, மக்களை ஏமாத்தி வச்சிருக்கிறாங்க, இது எல்லாமே வந்து அடிப்படை ஆதாரமற்றது அப்படின்றத போலீஸ் ரிப்போர்ட், அதே 23 பக்கம் போலீஸ் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த காமராஜ் சத்யஜோதி அப்படின்ற நபர்கள் இருக்காங்கல்ல, அவங்க தன்னுடைய பிள்ளைங்க கூட 80 முறை ஃபோன் கால் பேசியிருக்காங்க. அதாவது இந்த ஹைபிஸ் கார்பஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி 80 முறை வந்து ஃபோன் கால் பேசியிருக்கிறாங்க. நேர்ல பல முறை போய் சந்திச்ச அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே வந்து போலீஸ் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்ல அந்த ரிப்போர்ட்ல ஃபைல் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இது ஒரு சைடு. சோ ஈஷா யோகா மையத்தில் போலீஸ் போய் விசாரணை பண்ணதுல அங்க யாரும் கட்டாயப்படுத்த வைக்கவில்லை, அவங்க தெளிவான மனநிலையில இருக்கிறாங்க, நல்ல உடல்நிலையில இருக்கிறாங்க, சுதந்திரமா இருக்கிறாங்க, அவங்க எப்ப வேணா எங்க வேணா வெளியில போறதுக்கான சான்று இருக்கு எல்லாமே வந்து கிளியரா சொல்லிட்டாங்க. இது போலீஸ் ரிப்போர்ட்ல இருக்குது. கம்மிங் டு தி பாயிண்ட்ஸ், நக்கீரன் கோபால் வந்து ரீசெண்டான ஒரு நேத்து போட்ட ஒரு வீடியோல வந்து பேசியிருக்க பாயிண்ட்ஸ் வரலாம். சோ ஹைகோர்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈஷா யோகா மையத்துல நிலுவையில் உள்ள வழக்குகள் என்னென்ன இருக்கு, இல்ல ஆல்ரெடி அது மேல பதியப்பட்ட வழக்குகள் என்னன்னு இருக்கு, அதோட லிஸ்ட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதோட லிஸ்ட்டுமே வந்து போலீஸ் வந்துட்டு தங்களுடைய ரிப்போர்ட்ல சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ போலீஸ் இது வரைக்கும் என்னென்ன கேசஸ் எல்லாம் வந்து ஈஷா யோக மையத்து மேல பதியப்பட்டிருக்கு, நிலுவையில் இருக்கு அப்படின்றது வந்து லிஸ்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா? இப்ப அந்த லிஸ்ட்ல அவங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் வீடியோல கோபால் வந்து அந்த பாயிண்ட்டை மாத்தி பேசியிருப்பாரு. கடந்த 15 வருடங்களில் ஈஷா யோகா மையத்தில், அதாவது அங்க வந்த நபர்களில் துளைந்து போன நபர்கள் அப்படின்னா பாத்தீங்கன்னா 6 பேர், அதுல 5 பேரை கண்டுபிடிச்சாச்சு. சோ அந்த கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஒருத்தவரை வந்து தேடிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து அந்த ரிப்போர்ட் சொல்லியிருக்கிறாங்க. சோ அங்க பலர் மாயம் சொன்னது வந்து ஒரு தவறான குற்றச்சாட்டு ஆக்சுவலா. சோ ஆனா இவர் நக்கீரன் கோபால் என்ன சொல்றாரு, அப்ப வந்து உங்களுக்கு அந்த 6 பேர் வந்து 6 பேரோட உயிர் உங்களுக்கு முக்கியம் இல்லையா அப்படின்னு லாஸ்ட் வீடியோல சொல்லியிருக்காரு. அவங்களை கண்டுபிடிச்சாச்சு, கேஸ் க்ளோஸ் பண்ணியாச்சு,
அதுவும் அந்த நபர்கள் வந்து ஈஷா யோக மையத்துக்கு வந்துட்டு போன நபர்கள், இப்போ விசிட் பண்ண போனவங்களா இருக்கலாம், கிளாஸ் பண்ண போனவங்களா இருக்கலாம், ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க. அதுல 6 பேர் கடந்த 15 வருடங்கள்ல மிஸ் ஆயிருக்காங்க, அதுல 5 பேரை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டே அவர் வந்து திருச்சி பேசுறாரு. ஸோ இது வந்து பலர் மாயம் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அதாவது ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர் மேல போஸ்கோ அந்த போக்சா கேஸ் யா. ஸோ அந்த போக்சா கேஸுக்கு பாத்தீங்கன்னா, நம்ம நீதிமன்றத்துல தீர்ப்பு வந்து அடுத்து நம்ம போட்ட வீடியோஸ்ல அந்த போக்சோ கேஸ் பத்தி நம்ம பேசிட்டோம். ஏதோ நாங்க போக்சோ கேஸ் பத்தி பேசவே இல்லாத மாதிரி ஏதோ புதுசா போக்சோ கேஸ். ஸோ இது எப்படின்னா, இது வந்து ஒரு ஹிட் அண்ட் ரன் டாக்டிக்ஸ் தான். இப்ப வந்து யாமினி பத்தி அவர் பேசிட்டே இருந்தாரு. யாமினி பத்தி நாங்க கேள்விகள் வச்சோம், யாமினி எப்படிப்பட்ட நபரு, கரெக்டா வந்து நீதிமன்றத்துல வேர்டிக்ட் வர்றதுக்கு முன்னாடி நாள் வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. ஆனா அந்த யாமினி வந்து 2019 தன்னுடைய பையனுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா அதே பையனை 11th 12th அதே ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட 2வது பையனும் அதே ஸ்கூல்ல சேர்த்து விடுறாங்க. யாரோ ஒரு அம்மா வந்து தன்னுடைய பையனுக்கு இந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் அந்த பையனை படிக்க வைப்பாங்களா? ஒண்ணு. 2வது பையனும் அதே ஸ்கூலுக்கு அப்ளிகேஷன் கேட்டு ஃபைல் பண்றாங்க அப்படின்னா, அப்ப அவங்களுக்கு அந்த ஸ்கூல் மேல கெட்ட அபிப்பிராயம் இல்லாம தான் இருந்திருக்கு. அதுவும் இல்லாம அந்த பையன் வந்து அந்த ஸ்கூல்ல விட்டு போகும்போது டெஸ்டிமோனியில இந்த ஸ்கூல் வந்து எனக்கு லைஃப் லெசன்ஸ் எல்லாம் கத்து கொடுத்துருக்கு அப்படின்னு நன்றி தெரிவிச்சுட்டு போறாரு. ஸோ இது எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது யாமினி அப்படின்றது வந்து ஒரு இவங்க செட் பண்ண ஒரு விக்டிம் அப்படின்றது கிளியரா தெரிஞ்சிச்சு. இப்ப நம்ம யாமினியை பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா, இவர் பாத்தீங்கன்னா யாமினி பத்தி வாயை திறக்கிறது இல்ல. இப்ப நான் கிரண் கோபால் ஸ்டார்டிங்ல வந்து ஹைதராபாத்ல இருந்து ஒரு தம்பதி வந்திருக்காங்க அப்படி இப்படின்னு பேசியிருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க நல்லா கிளியரா கவனிச்சு பாருங்க, அவரோட வீடியோல யாமினி பத்தி பேசுறது இல்லை. ஏன்னா நம்ம யாமினி பத்தி எல்லாத்தையுமே நம்ம புட்டு புட்டு வச்சாச்சு. இப்ப அவர் வந்து மறுபடியும் போக்சோ எடுக்கிறார். போக்சோ பத்தி நம்ம ஆல்ரெடி பேசுறோம். என்ன பேசிருக்கோம் அப்படின்னா, ஈஷால வந்து மொபைல் ஹெல்த் கிளினிக் அப்படின்ற ஒரு வேன் இருக்கு. இதோட இது என்னன்னா ஒரு நடமாடும் ஹாஸ்பிட்டல் மாதிரி. இது வந்து கடந்த 15 வருடங்களுக்கு மேல ஈஷா யோக மையத்தை சுற்றி இருக்கும் டிரைபல் மற்றும் கிராமத்து மக்களுக்கு மருத்துவ சேவை செஞ்சுட்டு இருக்கு, இலவச மருத்துவ சேவை செஞ்சுட்டு இருக்கு. 500,000 மக்களுக்கு இது வரைக்கும் வந்து இலவசமா மருந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஹெல்த் கிளினிக்கை இப்ப தமிழக அரசாங்கம் அவங்க அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு நாளா தமிழக அரசாங்கம் வந்து ஒரு டிரைபல் வில்லேஜோ ஒரு கிராமத்துல இருக்க வில்லேஜஸ்க்கோ போயிட்டு மருத்துவ சேவை பண்ணணும் அப்படின்னா, மொபைல் ஹெல்த் கிளினிக் இது வரைக்கும் கவர்மெண்ட் ஆப்ரேட் பண்ணல. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்கனைசேஷன் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஈஷா யோகம் இது பெரிய லெவல்ல பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மொபைல் ஹெல்த் கிளினிக் வந்து 15 வருடங்கள் இயங்கிட்டு இருக்கு. அந்த மொபைல் ஹெல்த் கிளினிக் எப்படி வந்து டாக்டர்ஸ் வருவாங்கன்னா, யாராவது ஒருத்தவங்க வாலண்டியரா அந்த டைம்ல யாராவது வந்து அவங்களோட ஷிஃப்ட் பேஸ் பண்ணி, உங்களுக்கு தெரியும் டாக்டர்ஸ்லாம் வந்து பல வாலண்டியரிங் சர்வீசஸ் போவாங்க, பெய்ட் சர்வீசஸ் போவாங்க. அவங்களுடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும் ஒர்க் பண்ணாம ஏதோ ஒரு கிளினிக் கூப்பிட்டாங்கன்னா போவாங்க, ஏதோ சர்ஜரி கூப்பிட்டாங்கன்னா போவாங்க. அந்த மாதிரி ஒரு டாக்டர் டாக்டர் சரவணன் அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு இந்த மொபைல் ஹெல்த் கிளினிக் வந்து அந்த பர்டிகுலர் டேல வேலை பார்த்துருக்கிறாரு. இதுதான் நடந்துச்சு. டாக்டர் சரவணன் வந்து ஈஷா யோக மையத்தில் இருக்கும் எம்ப்ளாயி இல்லை, ஈஷா யோக மையத்தை சார்ந்த டாக்டர் இல்லை. அண்ட் அந்த டாக்டர் மேல வந்து என்ன சொல்றாங்கன்னா, அங்க அவர் வந்து ஒரு கிராமத்துக்கு போனப்ப அங்க வந்த சின்ன பிள்ளைங்கிட்ட வந்து அவர் தவறா நடந்துகிட்டாங்க அப்படின்னு அவர் மேல போக்சோ கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டு அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி போடுறாங்க. ஓகேவா? ஸோ இது அந்த டாக்டர் ஒண்ணு, அது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அந்த டாக்டர் வந்து ஈஷா யோக மையத்தில் வேலை பார்க்குற டாக்டர் இல்லை. இந்த இன்சிடென்ட் நடந்தது ஈஷா யோக மையத்துக்கு உள்ள நடக்கல. இன்னொன்னு வந்து வேற என்னது, இது ஆசிரமம் நடக்கல. ஸோ இதெல்லாமே ஸோ இதுக்கு எப்படி வந்து ஒரு ஈஷாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுப்பாக முடியும்னு நினைக்கிறீங்க? இப்ப நடந்ததை மறைச்சிருந்தா பரவாயில்ல, நடந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க, இது விசாரணை நடந்துட்டு இருக்கு, இந்த கேஸ் உண்மையா பொய்யா அப்படின்னு நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை அவர் எடுத்துட்டு வந்து ஈஷா ஃபவுண்டேஷன் மேடுக்குள்ள கனெக்ட் பண்ணி பேசினா, இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்றோம்? இதுக்கு ஆல்ரெடி பதில் சொல்லியாச்சு, இதுக்கு ஆல்ரெடி நம்ம பேசியாச்சு. ஸோ நக்கீரன் கோபாலுக்கு இப்ப எப்படின்னா, அவர் சொன்ன எல்லா குற்றச்சாட்டுகளும், இப்ப வந்து அவர் வந்து என்ன சொன்னாரு, ஈஷா வந்து ரகசிய சுடுகாடு வச்சிருக்குனாரு. அது ரகசியமே இல்ல, வெட்ட வெளிச்சமா இருக்கு அப்படின்றது நம்ம காமிச்சாச்சு. கமிட்டேரியன் அவர் இன்னொரு விஷயம் சொல்றாங்க, நீங்க வந்து இந்த மாதிரி தாளம் தப்பெல்லாம் அடிச்சுட்டு உள்ள வந்தாங்க, நீங்க வந்து உள்ள விட்டுருவீங்களா, எதுக்கு உங்க இதுக்குள்ள கட்டிருக்கீங்க, வெளில கட்டிருக்கலாம் இல்லையான்னு கேட்டிருக்காரு. அதை ஏன் தாளம் தப்பட்ட அடிச்சுட்டு வந்தா அனுமதிக்க மாட்டாங்கன்னு இவரா அனுமானம் பண்ணிக்கிட்டாருன்னு எப்படி பதில் சொல்றது? அந்த ஊர் மக்கள், அதாவது நக்கீரன் கோபால் வந்து சென்னையில ஒரு ஸ்டுடியோல நின்னுகிட்டு பேசுறாரு, ஒரு ரூம்ல உட்காந்து பேசுறாரு. அந்த ஊர் மக்கள் ஈஷாவை சுத்தி இருக்கும் உள்ளங்காடு முட்டத்து வயல் மாதிரி கிராமத்து மக்கள், மலைவாழ் கிராமத்து மக்கள் வந்துட்டு கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுக்குறாங்க. அந்த வீடியோ நீங்க பாத்தீங்களா? கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுக்குறாங்க, எங்களுக்கு ஒரு சுடுகாடு வேணுங்க, ஈஷா மையம் வந்து எங்களுக்கு பக்கத்துல இருக்கு, அவங்க எங்களுக்கு பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னு அவங்க பேசின வீடியோ இருக்குங்க.
அவங்க கேட்டுதான் இந்த சுடுகாடே வந்திருக்கு அப்படின்றத பிடிஓல இருந்து சப்கலெக்டர்ல இருந்து தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வரைக்கும் மக்களுடைய கோரிக்கைக்காக ஈஷா யோகமையும் தங்களோட நிலத்துல கிரிமோட்டோரியம் கட்டுறதுக்கு நாங்க அனுமதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல சாந்தி சோசியல் சர்வீஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி மக்களுக்காக தொண்டு செய்யற ஒரு நிறுவனம் தான், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சிருக்காங்க, நிறைய மக்களுக்கு வந்துட்டு பயிற்சிகள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, தொழில் முனைவோருக்கான பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க, நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க கிரிமோட்டோரியம் வச்சிருக்காங்க. இது மாதிரி பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வந்து மக்களுக்கு மக்களுடைய கோரிக்கையை ஏற்று அரசாங்கத்தில் ப்ராப்பரா பெர்மிஷன் வாங்கி கிரிமோட்டோரியம் நடத்திட்டு இருக்காங்க. நீங்க அதவே வந்து ஏதோ ரகசியமா வச்சிருக்கிறாங்க, அங்க வந்து மக்கள் எல்லாம் எரிச்சிட்டு இருக்காங்க. நீங்க நக்கீரன் கோபால் வந்து எப்படி ஒரு சீரியஸான அலிகேஷன் வைக்கிறாருன்னு பாருங்களேன், அங்க காணாமல் அங்க மக்கள் காணாமலே போகல அப்படின்னு தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. இவர் என்ன சொல்றாரு, காணம் பலர் காணாம போயிட்டாங்க, அவங்களை இந்த சுடுகாட்டில் வச்சு எரிக்கிறீங்கன்றாரு. என்ன மாதிரியான குற்றச்சாட்டு இது, இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு, இதுக்கு நீங்க ஒரு ஒரு ஆதாரம் சொல்ல முடியுமா? இவங்களை நீங்க அந்த சுடுகாடு அந்த போலீஸ் ரிப்போர்ட்லயே போட்டிருக்காங்க, இப்பதான் வந்து இந்த சுடுகாடு கட்டி முடிக்கப்பட்டிருக்கு, இன்னும் இது ஃபங்க்ஷனே ஆக ஆரம்பிக்கல அப்படின்னு. ஸோ ஒரு ஃபங்க்ஷனே ஆகாத ஒரு கிரிமோட்டேரியம் எப்படிங்க வந்துட்டு மக்களை வச்சு எரிக்க முடியும்? ஸோ இது எவ்வளவு பெரிய சீரியஸான அலிகேஷன் பாருங்களேன். சோ இந்த மாதிரி அவர் வந்து ஒன்னொன்னா தவிக்கிட்டே இருக்காரு. ஃபர்ஸ்ட் யாமனை பத்தி பேசினாரு, யாமனை பத்தி நம்ம கேள்விகள் கேட்டோன்னே, யாமன் எப்படி அவங்க பையனவே வந்து மறுபடியும் பெருமை சேர்த்து விட்டாங்க, எதுக்கு அவங்க தேங்க் பண்ணணும், இந்த மாதிரி கேள்வி எல்லாம் முன் வச்சதுக்கு அப்புறம் யாமனில இருந்து கிரிமோட்டோரியம் தாவினாரு. கிரிமோட்டோரியம் பத்தி நம்ம வந்து உண்மையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் இப்ப போக்சோ கோராரு. போக்சோ எல்லாம் பழையது ஆக்சுவலா, போக்சோ கோராரு இந்த மாதிரி அந்த போலீஸ் ரிப்போர்ட்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து ட்விஸ்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. சோ அவர் ஒவ்வொன்னா தவிக்கிட்டே இருக்காரு, தவிர பதில் சொல்ல தெரியல அவருக்கு. இதுக்கு பேர் ஹிட் அண்ட் ரன்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைப்பேன், இப்ப நான் உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க, நான் நீங்க பதில் சொன்னதை பத்தி நான் பேசவே மாட்டேன், நான் இன்னொரு குற்றச்சாட்டு வைப்பேன், நீங்க அதுக்கு பதில் சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் நான் இன்னொரு குற்றச்சாட்டு வைப்பேன், இப்படி நான் தப்பிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்றதான் வந்து நக்கீரன் கோபாலோட டாக்டிக்ஸா இருக்கு. அண்ட் முக்கியமா இன்னும் ஒரு விஷயம் அவர் சொல்றது வந்து நவீன் அப்படின்ற அந்த பையனை அந்த ஒரு பர்சனை பத்தி. சோ நவீன் அப்படின்றவங்க அந்த யோகா இதுல இருந்து ஒரு குழந்தை கிட்ட பேச்சு கொடுத்துட்டே வந்து ஸ்லீப்பிங் பில்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் காலையில எழுந்துச்சு அந்த குழந்தை வந்து சொல்லுது எனக்கு வந்து செக்ஷுவல் அசால்ட் நடந்திருக்கு அப்படின்றது. சோ அது வந்து உங்க இஷா யோகா மையத்துக்குள்ள தானே நடந்தது அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பிட்டேன். அது குழந்தை இல்லைங்க, நீங்க அந்த ரிப்போர்ட் படிங்களேன், அது குழந்தை இல்லை ஆக்சுவலா. சோ இது இதோட டீடைல்ஸ் நான் சொல்றேன். ஹைகோர்ட் வந்துட்டு, நான் அதுக்கு தான் முன்னாடி சொல்லியிருந்தேன், ஹைகோர்ட் வந்துட்டு ஈஷா யோகா மையம் சார்ந்து இருக்க கேசஸ் என்னென்ன கேசஸ் இது வரைக்கும் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த அதுல வந்து ஒவ்வொரு கேஸாக அவங்க ஃபைல் சொல்லிட்டே வராங்க. இந்த மாதிரி ஒரு கேஸ், அதாவது 6 பேர் மிஸ்ஸிங் அப்படின்ற வந்து கேஸ் கடந்த 15 வருடங்களில் ஃபைல் ஆயிருக்கு, அதில் 5 பேரை கண்டுபிடிச்சிட்டாங்க, ஒருத்தவங்களை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க இப்படின்னு ஒவ்வொரு கேஸாக சொல்லிட்டு வராங்க, அந்த கேஸோட ஹிஸ்ட்ரியெலாம் சொல்லிட்டு வராங்க. அப்படி சொல்லும்போது ஒரு கேஸ் என்ன சொல்றாங்கன்னா, அந்த நவீன் அப்படின்ற ஒருத்தர் சொல்றாங்க, நவீனும் இன்னொரு பார்ட்டிசிபென்ட் ஒரு பொண்ணும், அது குழந்தை இல்லைங்க பொண்ணு, இவங்க வந்து ஈஷா யோகா மையத்துக்கு வந்துட்டு நார்த் இந்தியால இருந்து வராங்க, எதுக்காக ப்ரோக்ராம் பண்றதுக்காக வராங்க ஆக்சுவலா. அவங்க ரெண்டு பேருமே தெரிஞ்சவங்க தான், அந்த நவீனும் சரி அந்த அந்த பெண் சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்க ரெண்டு பேருமே அவங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சவங்க ஆக்சுவலா. ஸோ இவங்க நைட்டு ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்க டைம்ல வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க, ஸ்லீப்பிங் பில் போட்டுட்டு அவங்க தூங்கினேன்னு சொல்றாங்க. அந்த ரிப்போர்ட்ல கிளியரா போட்டிருக்கு அவங்க ஸ்லீப்பிங் பில் ஃபைல் பயன்படுத்தியிருக்காங்க. எங்க தூங்குறதுக்கு வந்து மாத்திரை பயன்படுத்த மாட்டாங்களா நீங்க சொல்லுங்க, எத்தனை பேர் பயன்படுத்துறவங்க இருக்கிறாங்க தூங்குறதுக்குன்னு மாத்திரை பயன்படுத்த எத்தனை பேர் இருக்காங்க? அதை வந்து இவர் ஏதோ அங்க மாத்திரை சப்ளை பண்ணாங்க, அந்த ரிப்போர்ட்ல அப்படி இல்லவே இல்லை, அவங்க ஸ்லீப்பிங் பில் போட்டாங்க அப்படின்றதாக தான் சொல்லப்படுது. அது அந்த ரிப்போர்ட்ல சொல்லதாக அவர் சொல்றாரு. இப்ப அவங்க அடுத்த நாள் காலையில எழுந்து சொல்றாங்க தனக்கு ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு அவங்க சந்தேகப்பட்டு அந்த நவீன் மேல இவங்க போய் கேஸ் ஃபைல் பண்றாங்க. சோ அந்த பெண்ணுக்கு நவீன் யாருன்னு தெரியும், ஓகே மேபி தெரிஞ்ச பையனா இருக்கலாம், இல்ல அவங்க ஒன்னா வந்திருக்கலாம், இல்ல அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா கூட இருந்திருக்கலாம், இந்த மாதிரி பல பாசிபிலிட்டி இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் ஈஷா யோக மையத்தை சார்ந்த நபர்கள் இல்ல, அவங்க வந்து ஒரு 4 வகுப்புக்காக வந்து தங்கியிருக்கிறாங்க. இப்ப அவங்க போய் அந்த பையன் மேல கேஸ் ஃபைல் பண்றாங்க. இதுல எங்க ஈஷா யோக மையம் வந்துச்சு? இதுக்கு நடுவுல ஈஷா யோக மையத்தோட நிர்வாகியோ இல்ல ஈஷா யோக மையமோ எங்க வந்துச்சு? அவங்க ஃபைல் பண்ண கேஸ்ல ஈஷா யோக மையத்திலிருந்து என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, இல்ல அந்த போலீஸ் ரிப்போர்ட்ல அப்படி இருக்கா? அப்படி இருந்தா நக்கீரன் கோபால் எடுத்து காப்பீங்க சொல்லுங்க.
அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் வந்து அங்க இருக்கிற மெடிசின்ஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட் மெடிசின்ஸ் இருக்கு அப்படின்றது போலீஸுடைய ரிப்போர்ட்ல இருக்கு. அண்ட் எக்ஸ்ரேஸ்ல வந்து இன்னும் புதுப்பிக்க வேண்டி இருக்கு அப்படின்றது அலிகேஷனை நக்கீன் அவர்கள் சொல்றாரு. அண்ட் ரிப்போர்ட்ல நான் பார்த்த இந்த மாதிரி இடி டியூப்ஸ் இதெல்லாமே வந்து இட்ஸ் எக்ஸ்பர்ட் அப்படின்றத வந்து போட்டிருக்காங்க. அதற்கு இன்னொருத்தர் வந்து கிளாரிபிகேஷன் ஒன்னு சொல்லியிருந்தாரு, அதாவது அது வந்து அங்க வச்சிருக்காங்க அவ்வளவுதான் அப்படின்றது. சோ அதற்கு நக்கீன் கோபால் அவர்கள் கேட்காங்க, எமர்ஜென்சி ரூம்ல எதுக்கு நீங்க வைக்கணும், அது மாதிரி இருக்கும்போது நீங்க தனியா வச்சிருக்கணும், எமர்ஜென்சி ரூம்ல எதுக்கு அதை வச்சிருக்கோம்ன்ற கேள்வி. அதுதாங்க, இப்ப வந்து அவங்க எக்ஸ்பைர்ட் மெடிசின்ஸ் அவங்க போடல, நீங்க நல்லா கவனிச்சு பார்த்து தெரியும், சில எக்ஸ்பைர்ட் டியூப்ஸ் லைக் நீங்க வந்து ஆமா, சோ அந்த மாதிரியான டியூப்ஸ் வந்து அங்க இருந்ததா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்து அதுதான் மறுபடியும் கேக்குறேன், இப்ப எமர்ஜென்சி ரூம்ல ஏதோ சில எக்ஸ்பைர்டான டியூப்ஸ் ரெண்டு மூணு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அது அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க, அதனால மக்களுக்கு ஆபத்து வந்திருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்களா அப்படின்றதான். இதுக்கு முன்னாடி வந்து மாரிதாஸ் அவர்கள் போட்ட வீடியோலையும் வந்து அவர் கேள்வி கேட்டிருக்காரு, அதே கேள்வி தான் எப்படி நம்மளுக்கு கேட்கறோம், எக்ஸ்பயர்ட் டியூப்ஸ் இருக்கு அப்படின்னா அதை அவங்க பயன்படுத்துனாங்களா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கப்படுது, அப்படி பயன்படுத்தி யாருக்காவது ஆபத்து வந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்களா. அப்படி நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு ஆர்கனைசேஷனா அவங்க இந்த மாதிரி எக்ஸ்பயர்டான ஏதோ ஒரு டியூப் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதை பயன்படுத்தி மக்களுக்கு ஆபத்து வந்துச்சுன்னா நீங்க கம்ப்ளைன்ஸை ஃபாலோ பண்ண சொல்லுங்க, அந்த அவங்க ஒருவேளை வயலேட் பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. அது வந்து யாருமே இந்த மறுப்பே தெரிவிக்கலையே. ஆனா எக்ஸ்ரே ஹஸ் பீன் டேக்கன் பை அன் அன்குவாலிஃபைட் நான் குவாலிஃபைட் பர்சன் அப்படின்றதும் இருக்காது. ஆமாங்க, அதுதான் சொல்றேன், சப்போஸ் அந்த அதுதான் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு போலீஸ் ரிப்போர்ட் இல்லங்க, போலீஸ் தான் அந்த ரிப்போர்ட்ட கொடுக்குது, நான் குவாலிஃபைட் பர்சன் வந்து எக்ஸ்ரே எடுக்கறாங்க அப்படி. ஆ, அதுதான் நானும் சொல்றேன், நீங்க வந்து ஒரு கம்ப்ளைன்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னா நீங்க நடவடிக்கை எடுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த நேரத்துல அந்த மூமெண்ட்ல வந்து யாரோ ஒருத்தவங்க அந்த எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை வந்து ஆப்ரேட் பண்ணிருக்கலாம், அப்படி போலீஸ் சொல்வது உண்மையா இருந்தா நடவடிக்கை எடுங்க, நீங்க வந்து விசாரணை பண்ணி நடவடிக்கை எடுங்க, அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. இப்போ வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் நடந்துட்டு இருக்கு, யாரோ ஒருத்தவங்க ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணல, ரெகுலேட்டரி வந்து ரெகுலேட்டரி நார்ம்ஸ்ல இருந்து மீறி ஒரு விஷயத்தை செயல்படுறாங்க அப்படின்னா அதை ரெகுலேட் பண்ணுங்க, அது அந்த கம்ப்ளைண்ட்ஸ் சரி பண்ணுங்க, அதுல ஒன்றும் தவறு இல்லையே. அதே மாதிரி இன்னொரு விஷயம் அவர் சொல்றாரு, நான் என்னுடைய கேள்விகள் எல்லாம் நான் வந்து ஈஷா மேலதான் வைக்கிறேன், ஜகி வாசுதேவ் மேலதான் வைக்கிறேன், ஆனா கீழே வந்து எதுக்கு கொஞ்சம் பேர் இங்க காசு வாங்கிட்டு எதுக்கு கூவுறாங்கன்னே தெரியல, எதுக்கு இந்த மாதிரி பரப்புறாங்கன்னு தெரியல, ஏன் அவங்க கொந்தளிக்கிறாங்க, நான் வைக்கிறது ஜகி வாசுதேவ் மேல, ஈஷா ஃபவுண்டேஷன் மேல, அவங்கதான் எனக்கு பதில் சொல்லணும், அவங்க கிட்டதான் நான் கேக்குறேன், எதுக்கு மத்தவங்க எல்லாம் பேசணும் அப்படின்னு. ஏங்க இப்ப அவர் என்ன யூடியூப்ல வந்து பேசுறாரு, அதுதாங்க நாங்களும் பேசுறோம், நாங்க வந்து நீ சொல்றது எல்லாம் போய் நமக்கு பதில் வைக்கிறோம், நம்ம நம்மளுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. நக்கீரன் கோபால் அப்படின்ற ஒருத்தவர் வந்து மஞ்சள் பத்திரிகை நடத்தும் நக்கீரன் கோபால் மிரட்டல் செய்து பணம் பறிக்க பாக்குறாரு, தவறான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு, இதை நாங்க தக்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு பதில் சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல அவன் என்ன பதில் சொன்னா, அவர் சொல்றது போய் அப்படின்னு ஈஷா மையத்துல இருந்து சொல்லிட்டாங்க. இப்ப போலீஸ் போன்ற பல வண்டிகள் வந்து ஈஷா மையத்துக்குள்ளே போயிடுச்சு, ஈஷா பவுண்டேஷனுக்குள்ள, அது போனதுமே வந்து பதறிட்டாங்க எல்லாரும், பதறிதான் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்றாங்க, கீழே இருக்கவங்க எல்லாருமே இந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பதில் சொல்றதுக்கு பேரு பதறதா, பதற்றமா? இப்ப நான் வந்து யாமினி பத்தி அவர் கேள்வி கேட்டாரு, யாமினி பத்தி நம்ம சொல்லிட்டோம், சுடுகாடு பத்தி அவர் சொன்னாரு, சுடுகாடு பத்தி நம்ம சொல்லிட்டோம், இப்ப நாம வந்து அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு ஒன்னொன்னா பதில் சொல்லிட்டு இருக்கோம், பதில் சொல்றதுக்கு பேரு பதற்றமா? இல்ல நம்ம வந்து பதில் சொன்னா அது நம்ம அந்த பதிலுக்கு வந்து அவர் இது யாமினி பத்தியோ சுடுகாடு பத்தியோ பேசாம அடுத்தடுத்த குற்றச்சாட்டுக்கு தவிக்கிட்டே இருக்கு, அது தவிக்கிட்டே இருக்கிறது பேர் பதற்றமா? யார் பதற்றத்தோட இருக்காங்க? இப்ப நீங்க ஏன் இப்ப மறுபடியும் யாமினி ஏன் தன்னுடைய ரெண்டாவது பையனை அதே ஸ்கூல்ல சேர்த்து வர்றதுக்கு அப்ளிகேஷன் போட்டாங்க, இதுக்கு ஏன் நீங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிற? நக்கீரன் கோபால் இப்ப இவ்வளவு வீடியோ போட்டார்ல, யாமினி பத்தி நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னாரா? சொல்லல. சுடுகாடுக்கு அனுமதி வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றோம், மக்களே போய் கலெக்டர்கிட்ட பேசின, கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து ரிப்போர்ட்ல அந்த பிரஸ் மீட்ல கொடுத்த வீடியோ காமிச்சோம், அதுக்கு அவர் ஏதாவது பதில் சொன்னாரா? ஈஷா ரகசிய சுடுகாடு வச்சிருக்காரு, 1000 பேர் காணாம போறாங்க, வச்சு எரிக்கிறாங்கன்னு சொன்னாங்க, அதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டோம், அங்க யாரும் காணாமலும் போல அந்த சுடுகாடு ஃபங்க்ஷனும் அவரும் பதில் சொல்லணும், அதுக்கு நக்கீரன் கோபால் என்ன பதில் சொன்னாரு? சோ குற்றச்சாட்டு மேல குற்றச்சாட்டா தம்பிக்கிட்டே இருக்க நீங்க பதற்றமா இருக்கீங்களா, இல்ல நீங்க வைக்கிற ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் நம்ம பொறுமையா பதில் சொல்லி இருக்குமே, நாங்க பதற்றமா இருக்கோமா? நான் வந்து ஈஷா யோக மையத்துல வந்து 2015 இருந்துங்க நான் வந்து தன்னார்வ தொண்டர்லாம் நிறைய பண்ணிருக்கேன், ஒவ்வொரு கிராமமா நான் போய் பண்ணிருக்கிறேன், எனக்கு வந்து தெரியும் இங்க இருக்க மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு. நான் யோகா கத்துக்கிட்டு என்னோட வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தின ஒரு அமைப்பை பத்தி
எவனோ ஒருத்தர் வந்து யூடியூப்ல வந்து கண்டதுலாம் பேசுவானா, அப்ப நம்ம அதை பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? நான் மட்டும் இல்ல, என்னை மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் பதில் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. நான் வீடியோல வந்து பேசுறேன், என்னை மாதிரி இன்னொரு 4-5 பேர் வீடியோல வந்து பேசுறாங்க, மிச்சம் ஆயிரக்கணக்கான பேர் வந்து கமெண்ட்ல சொல்றாங்க. அவங்க ட்விட்டர்ல போய் பாருங்க, ட்விட்டர்ல நீங்க போய் பாருங்க, தன்னுடைய பிள்ளைகளை பத்தி தப்பா பேசிட்டாரு. ஈஷா யோகா மையத்தில் படிக்கும் 9000 மாணவர்கள் படிக்கிறாங்க, ஒருத்தவங்க 2 பேர் படிக்கல ஈஷா யோகா மையத்துல, 9000 மாணவர்கள் படிக்கிறாங்க. அவங்களோட பெற்றோர்கள்லாம் எங்கெங்கோ இருந்துட்டு சோசியல் மீடியால ட்விட்டர்லயும் ஃபேஸ்புக்லயும் பதிவிட்டு இருக்காங்க, என் பையன் என் பொண்ணு அங்கதான் தங்கி படிச்சுட்டு இருக்கா, சேஃபா தான் இருக்கிறா, இவ்வளவு சீரியஸான குற்றச்சாட்டு வைக்கிற இடத்துல என்னோட பிள்ளைய படிக்க வைப்போமா, என் பொண்ணை படிக்க வைப்போமா, எத்தனை பேர் வந்து எழுதிட்டு இருக்கான்னு பாருங்க. எல்லாரும் தான் வாய்ஸ் ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ யாராவது ஒருத்தவங்க தங்களை சார்ந்து தாங்க என்னது தங்களுக்கு நன்மை செய்த ஒரு அமைப்பு மேல, ஒரு ஆன்மீக அமைப்பு மேல குற்றச்சாட்டு வைக்கும் போது மக்கள் பேசதான் செய்வாங்க. மக்கள் இப்படி பேசாம இருப்பாங்க. உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கறது சரியான்னு தெரியல, இருந்தாலும் அவர் வந்து ஒருத்தரை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றாரு. ஒருத்தர் வந்து ஒரு யூடியூப் சேனல போட்டிருக்காங்க, 18ஆம் தேதி வந்து வர வேண்டிய தீர்ப்புக்கு நான் 17ஆம் தேதியே பயந்து போய் அதுக்கு முன்னாடியே போலீஸ் கிட்ட இதை வாங்கி அவர் பேசிட்டாருன்னா இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாரு, நான் போடுறதே 18ஆம் தேதி தான் அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. இன்னொரு யூடியூபர் தெரியுது மாரிதாஸ் அவர்களை தான் அவர் வந்து சொல்றாரு அப்படின்றது. சோ இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். இல்லைங்க, நீங்க மாரிதாஸ் அவர்கள் என்ன பேசினாரு நீங்க பாருங்க, 18ஆம் தேதி வேர்டிக்ட் வரப்போகுது, சுப்ரீம் கோர்ட்ல வேர்டிக்ட் வரப்போகுது. 17ஆம் தேதி அந்த 2 தம்பதியர்களை வச்சு இன்டர்வியூ பிரஸ் மீட் வைக்கிறாங்க. அத அந்த பிரஸ் மீட் பத்தி தான் வேர்டிக்ட் வந்ததுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல வேர்டிக்ட் வருது. இந்த காமராஜ் சத்யஜோதி அவர்கள் வந்து டிராமா பண்ணிருக்கிறாங்க அப்படின்ற வேர்டிக்ட் வருது. ஈஷா யோகா மையத்துல சுதந்திரமா இருக்காங்க வேர்டிக்ட் வருது. அந்த வேர்டிக்டை பத்தி யாருமே பேசலைங்க. ஈஷால வந்து 500-க்கும் மேற்பட்ட நபர்களை போலீஸ் வந்து விசாரணை செய்து அவங்க சுதந்திரமா இருக்கிறாங்க, படிச்சவங்களை இருக்காங்க, நல்ல மனநிலையில இருக்கிறாங்க, நல்ல உடல்நிலையில இருக்காங்கன்னு போலீஸ் ரிப்போர்ட்ல போட்டிருக்கு. அதை பத்தி ஒரு தலைப்பு செய்தி வரல. ஆனா இந்த யாமினி குறித்த பிரஸ் மீட்டை தான் தலைப்பு செய்தி போட்டாங்க. அதாவது நான் சொல்றது, ஒரு குறிப்பிட்ட மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் அண்ட் முக்கால்வாசி இந்த நக்கீரன் போன்ற நபர்களுக்கு ஜாலர் அடிக்கிற யூடியூப் சேனல்ஸ் நான் சொல்றேன். அப்ப இது பிளாட்டடா இல்லையா, இதுதான் கேள்வி. நக்கீரன் என்னது மாரிதாஸ் அவர்கள் வந்து நக்கீரன் கோபால் 17ஆம் தேதியே வீடியோ போட்டாருன்னு சொல்லல, 17ஆம் தேதியே இவங்க பிரஸ் மீட் வச்சாங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. தவிர நக்கீரன் கோபால் 17ஆம் தேதியே வீடியோ போட்டாரு அவரும் சொல்லல. இவரா அவனை கற்பனை பண்ணிட்டு நான் 18ஆம் தேதி தான் போட்டேன் பாருங்க அப்படின்னு காமிக்கிறார். உங்களை 18ஆம் நீங்க 17ஆம் தேதி நீங்க போட்டீங்கன்னு யாருமே சொல்லலையே. உங்க மீது வைக்காத ஒரு குற்றச்சாட்டுக்கு வச்சாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்களா பதில் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு பேர் வந்து உங்களுக்கு மனநிலை சரியில்லாதவங்க ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். மாரிதாஸ் அவர்கள் இந்த குற்றச்சாட்டே வைக்கல. நீங்க ஏன் வந்து சுப்ரீம் கோர்ட் வேர்டிக் வர்றதுக்கு முன்னாடி நாள் பிரஸ் மீட் வச்சீங்க, அந்த பிரஸ் மீட்டை பத்தியே எல்லாத்தையும் பேசுனீங்களே அப்படின்றதான் அவருடைய கேள்வி. அதான் மக்களுடைய கேள்வியாகவும் இருக்குது. அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம அவர் வேற ஏதோ பேசிட்டு இருக்காரு. சார், எங்களோட இணைந்து ஈஷா பத்தின பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி தாமரை சேனலுக்கும் நன்றி. இந்த மாதிரி உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு ரொம்ப நன்றி.